வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, ஸ்கவுட்டிங்கில் கைடிங்கில் ஜாம்பரி அப்படின்னு சொன்னாலே ஒரு பிள்ளைகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு என்பது நீண்ட நாளைக்கு முன்பிலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நாம் கருதுகிறோம். நமது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜாம்பரீஸுக்கும் வரலாறு இருக்கிறது. அதனால் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை ஜாம்பரி நடந்திருக்கு, எங்கெங்க நடந்திருக்கு, யார் யார் கலந்துக்கிட்டா அப்படிங்கிற செய்திகளை நாம் காணலாம். இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே நமக்கிட்ட ஒரு ஜாம்பரி நடந்தது. கிங்ஸ்வே கேம்ப் அப்படிங்கிற இடத்துல நியூ டெல்லியில் 1937 பிப்ரவரி 1 பிப்ரவரி 7 வரைக்கும் நடந்தது. இது ஆல் இண்டியா ஜாம்பரியில் பேட் கலந்துகிட்டது என்பது மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஜாம்பரி எங்க நடந்ததுன்னா ஹைதராபாத் ஆந்திர பிரதேசில் நடந்தது. 1953 டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் 5 நடந்தது. இந்த ஜாம்பரியில 7340 பேர் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். செகண்ட் நேஷனல் லெவல் ஜாம்பரி பார்த்தீங்கன்னா பன்னி பார்க் என்கிற இடத்துல ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. 1956 டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் 5 நடைபெற்றது. இந்த ஜாம்பரியில் ஸ்பெஷல் கெஸ்டாக கலந்துகிட்டது அப்பொழுது அந்த ராஜஸ்தானுடைய கவர்னராக இருந்த குர்முக் நிகல் சிங் அப்படிங்கிறவர் கலந்துகிட்டார். தேர்ட் ஜாம்பரி பொறுத்தளவில் கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் நடந்தது. 1961 டிசம்பர் 28 ஜனவரி 1 வரை நடந்தது. இந்த ஜாம்பரியுடைய சிறப்பு என்னன்னா லேடி பேடன் ட்ரவல், அதாவது ஒலேவ் லேடி பேடன் ட்ரவல் அவர்கள் இந்த ஜாம்பரியில் கலந்துகிட்டாங்கிறது மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஃபோர்த் ஜாம்பரி அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. 1964 டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் 5 நடைபெற்றது. இந்த ஜாம்பரியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீமதி சுஜிதா கிருப்லானி அப்படிங்கிறவங்க கலந்துகிட்டார். அடுத்தது 5வது ஜாம்பரி வெஸ்ட் பெங்காலில் கல்யாணிங்கிற இடத்துல நடந்தது. 1967 அதே டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் 5 நடைபெற்றது. இந்த ஜாம்பரியுடைய சிறப்பு கலந்துகிட்டாங்கன்னா அப்போ PM இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள், அப்போ பிரசிடண்டாக இருந்த ஜாக்கீர் உசேன் அவர்கள். 6வது நேஷனல் லெவல் ஜாம்பரி மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஆரே காலனி அப்படிங்கிற இடத்துல நடந்தது. 1970 டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் 5 நடைபெற்றது. டாக்டர் VK RV Rao அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். 7வது நேஷனல் லெவல் ஜாம்பரி ஹரியானா ஸ்டேட்டில் ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. 1974 7th நவம்பர் அதிலிருந்து 11th நவம்பர் வரைக்கும் நடந்தது. இந்த ஜாம்பரியுடைய சிறப்பு விருந்தவங்க அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் கலந்துகிட்டாங்க. அப்பொழுது பிரசிடண்டாக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் கலந்து கொண்டார். 8வது ஜாம்பரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மறைமலை நகர் என்ற இடத்துல நடந்தது. 1979 18th ஜனவரியிலிருந்து 22nd ஜனவரி வரைக்கும் நடந்தது. சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீ மொரார்ஜி தேசாய் கலந்து கொண்டாங்க. அப்போது நமது முதலமைச்சராக இருந்த டாக்டர் MGR அவர்கள் கலந்து கொண்டார். அடுத்து 9வது ஜாம்பரி பீகாரில் போத்கயா என்ற இடத்துல நடந்தது. 1982 டிசம்பர் 27 டிசம்பர் 31 வரைக்கும் நடந்தது. அப்பொழுது பிரசிடண்டாக இருந்த பிரணாப் முகர்ஜி, ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். 10வது ஜாம்பரி கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் நடந்தது. 1986 3rd ஜனவரியிலிருந்து 8th ஜனவரி வரைக்கும் நடந்தது. இந்த ஜாம்பரியுடைய சிறப்பு அப்பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கலந்து கொண்டார். 11வது ஜாம்பரி மத்திய பிரதேச மாநிலத்தில் போபால் என்கிற இடத்துல நடந்தது. 1990 ஜனவரி 3rd ஜனவரி 9 வரைக்கும் நடந்தது. இந்த ஜாம்பரியில் சிறப்பு விருந்தினர்கள் பார்த்தீங்கன்னா சௌத்ரி ஸ்ரீதேவி, ஷியாமா சந்திர சுக்லா, சரளா கிரிவால். 12வது ஜாம்பரி கேரளாவில் பாலக்கோடில் நடந்தது.
1994 ஜனவரி 4 ஜனவரி 9 நடக்குது. சீஃப் கெஸ்டா பாத்தீங்கன்னா அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த நரசிம்மராவ் அவர்கள் கலந்து கொண்டார்கள், எஸ் வி சவான் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 13th நேஷனல் ஜாம்பூரி எங்க நடந்ததுன்னா ஒரிசாவில் பருணிங்கிற இடத்துல நடந்தது. 1998 ஜனவரி 4 இருந்து ஜனவரி 9 வரைக்கும் நடந்தது. அப்பொழுது ஒரிசா மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜே பி பட்நாயக் அவர்கள் கலந்து கொண்டார். 14th நேஷனல் ஜாம்பூரி புதிதாக உருவாக்கப்பட்ட மாநிலமாக இருந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ராய்பூர் இடத்துல நடந்தது. 2002 ஜனவரி 4 ஜனவரி 10 வரைக்கும் நடந்தது. அந்த ஜாம்பூரியில் சிறப்பு விருந்தினராக உதவி ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார். 15th நேஷனல் லெவல் ஜாம்பூரி புதிதாக பிரிக்கப்பட்ட மாநிலமாக இருந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் ஹரித்வார் இடத்துல நடந்தது. 2005 16th அக்டோபர்லேருந்து 22nd அக்டோபர் வரைக்கும் நடந்தது. இந்த ஜாம்பூரியுடைய சிறப்பு மிகச்சிறப்பு வாய்ந்தது என்னன்னா அப்போதைய பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டார். 16th நேஷனல் லெவல் ஜாம்பூரி மறுபடியும் ஆந்திர பிரதேசம் நடந்தது, ஹைதராபாத்ல நடந்தது. 2011 ஜனவரி 3 ஜனவரி 9 வரைக்கும் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக நரசிம்மராவ் அவர்கள் கலந்து கொண்டார்கள், பிஎஸ்டி பிரசிடெண்டாக இருந்த ரமேஸ்வர் தாக்கூர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். 17th ஜனவரி கர்நாடகா மாநிலத்தில் மறுபடியும் மைசூர் என்கிற இடத்தில் நடந்தது. 2017 டிசம்பர் 29 ஜனவரி 4 வரை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அப்பொழுது பிரசிடெண்டாக இருந்த ஸ்ரீ பிரணாப் முகர்ஜி அவர்கள் கலந்து கொண்டார். இதுக்கு பிறகு 18th நேஷனல் ஜாம்பூரி தான் இப்போ ராஜஸ்தானில் நடக்க இருக்கிறது. இந்த நேஷனல் லெவல் ஜென்ரலாக 4 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கக்கூடிய இந்த ஜாம்பூரிஸ் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் ஜாம்பூரிஸ் நம்ம நடத்திருக்கோம் இந்தியாவில். 2006 பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜூபிலி ஜாம்பூரி என்று சொல்லக்கூடிய போரஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய 50th ஆண்டு நிறைவிழாவில் கோல்டன் ஜூபிலி ஜாம்பூரி என்று நடத்தப்பட்டது. இது எங்கே நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் துறப்பாக்கம் என்கிற இடத்துல நடந்தது. அடுத்து 2007 சென்டினரி ஆஃப் ஸ்கவுட்டிங் ஜாம்பூரி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு, கொல்கட்டாவில் ராஜர் ஹாட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அடுத்து 2007 சென்டினரி ஆஃப் ஸ்கவுட்டிங் ஜாம்பூரி டெல்லியில் புராரிங்கிற இடத்துல நடத்தப்பட்டது. அடுத்து 2009 சென்டினரி ஆஃப் ஸ்கவுட்டிங் அண்ட் கைடிங் இன் இந்தியா என்பதற்காக நடத்தப்பட்டது. இது குஜராத்தில் அஹமதாபாத்ங்கிற இடத்துல நடத்தப்பட்டது. என்னென்ன இவ்வளவு நேஷனல் லெவல் கேதரிங்ஸ் நம்ம இந்தியாவில் நடந்துருக்கு பாருங்க, உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்கவுட்டு கைடு அவன் எப்போ முழுமை அடையுதுன்னா அவனுடைய கேம்பிங் லைஃபு எத்தனை ஜாம்பரிஸில் அவன் கலந்துக்கிட்டாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால நீங்களும் உங்க ஸ்கவுட் கைட்ஸ ஜாம்பூரியில கலந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதை தவற விடாமல் உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்போதைக்கு 2 ஜாம்பூரி நமக்கு முன்னாடி இருக்குது. ராஜஸ்தான் 18th நேஷனல் ஜாம்பூரி இருக்கிறது, கர்நாடகாவில் நடைபெறக்கூடிய இன்டர்நேஷனல் கல்ச்சுரல் ஜாம்பூரி இருக்கிறது. நிச்சயமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என நினைக்கிறேன். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.